வணக்கம். வயிரா தமிழ்ச்செல்வி. இந்த வீடியோ வந்து என்னுடைய வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்வதற்காக. என்னன்னு கேட்குறீங்களா? என்னோடய வீடியோ வந்து ரொம்ப அதிகமாக பார்க்கப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ போயிட்டே இருக்கும். நான் அதுக்கெல்லாம் கவலையே படுறதில்லை, வந்த வரைக்கும் வரட்டும். நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளுடைய உணர்வுகளை நம்ம பகிர்ந்துக்கிறோம். இந்த பேசுகிறதுல நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கும் போது யாரோ ஒருத்தவங்களுக்கு அடடா நம்மளை மாதிரியே ஒரு ஆள் இருக்கே அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த ஒரு உணர்வு அப்படிப்பட்டே தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து நம்ம என்னோடய வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து சரி, போகிற வரைக்கும் போதும், ஏதோ திட்டாமல் கொல்லாமல் பார்த்த வரைக்கும் லாபம் அப்படின்னு நினப்பேன் நான். நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினப்பேன் நான். இப்படி தான் நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். என்னென்னா இதில் வந்து ஒரு பெருசாக வந்து வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாரும் சமைக்கிறோம்ல, எல்லார் வீட்லேயும் எல்லாரும் சமைக்கிறோம், எல்லாருக்குமே சமைக்க தெரியும். ஆனால் அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணுறவங்க இருப்பாங்க, ஒரு தனக்கு மட்டும் தேவையாக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இது ஏதோ ஒன்று நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களோட பகிர்ந்துக்கிற மாதிரி அப்படித்தான் இந்த வீடியோ நான் பண்ணுறது. இருந்தாலும் எப்படியும் மெல்ல 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 எனக்கு வந்து 1441 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே சரி, வியூவர்ஸ்க்கெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து தேங்க் பண்ணலாமா அப்படின்னு நினச்சேன். நம்ம என்ன பெரிய அப்படி என்ன சாதிச்சிட்டோம், பெரிய இது இதெல்லாம் ஒரு விஷயமே அல்ல, நீ பண்ணிகிட்டே இரு அப்படின்ற மாதிரி தான் என் மனசில் நினச்சிருந்தேன். ஆனால் நேற்றைக்கு வந்து யூடியூப்பில் இருந்து ஒரு வீடியோ ஒரு மெசேஜ் வந்திருந்தது, மெயில் வந்திருந்தது. அதில் வந்து நான் இந்த இயரில் வந்த என்ன முன்னேற்றங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி அவங்க பட்டியலிட்டுட்டு ஒரு கடைசி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க, தேங்க் ஃபார் யுவர் வியூவர்ஸ் ஃபார் மை இயர்ஸ் ஆன் யூடியூப். அதாவது இந்த வருஷத்தில் நான் யூடியூப்பில் வந்து இத்தனை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த அளவுக்காவது வந்திருக்கோம்னா அது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பார்வையாளர்கள்னால தானே. தேங்க் பண்ணுங்க. நாங்கள் அப்போ தான் தோணுச்சு, நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா? கண்டிப்பாக நம்ம பேச்சை வந்து ஒரு நிமிஷம் நின்று கேட்குறாங்க அப்படிங்கிறதே, கேட்குறதுக்கு தாங்க ரொம்ப பொறுமை வேணும். நம்ம பேசுகிறத மற்றவங்க கேட்குறதுக்கு ரொம்ப பெருமை வேணும். அப்போ இந்த மாதிரி பொறுமை உடையவங்கள் நிறையவே இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அதனால் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்வதற்காக. நீங்கள் நிச்சயமாக வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் தொடர்ந்து வீடியோ போடுறது இல்லைங்க, நினச்சா போடுவேன். அப்பப்போ ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணுவேன் நான். சில சமயங்களில் தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பேன், சில சமயங்களில் தொடர்ந்தே போடவே மாட்டேன். அது பல காரணங்கள்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நான் தொடர்ந்து வீடியோ போடுவேங்க, கண்டிப்பாக போடுவேன் நான். என்னென்னா ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல, என்ன மாதிரி வீடியோ போடுவேன்னு தெரியல. என்ன மாதிரி போடணும்னு தோணுதோ அப்போ அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ இதை பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு தோணும்போது அந்த மாதிரி நான் போடுவேன் நான். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். எந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு கொண்டு வரும்போது வியூவர்ஸ் பார்ப்பேன் நான். மேக்ஸிமம் ஒரு 20 வியூவர்ஸ் வந்துட்டாங்களேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஹாப்பி ஆயிரும். பரவாயில்ல, 20 பேர் நம்மளை பார்த்துருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பேன் நான். அந்த வீடியோவே ஒரு 100 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேங்க் காட் அப்படின்னு நினச்சிக்குவேன். ஏன்னா சில வீடியோக்கெல்லாம் நம்மளாம் பார்க்குறோம் இல்லையா, லேக்ஸ் கணக்கில் போகும். நம்மெல்லாம் அந்த ஆள் கிடையாதப்பா, நம்ம வேற ஆள். நல்லா ஒரு பெரிய கடை வச்சிருக்கிறவனுக்கு ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? பொட்டி கடையில் உட்காந்துட்டு ஜாலியாக வர்றவங்களோட பேசிட்டு ஏதோ இன்னைக்கு அன்னாட பொழப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதனால என்னோட வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்க. இன்னமும் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் மானிட்டரி பெனிஃபிட்லாம் வாங்குற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கே இன்னும் 4000 ஹவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பரவாயில்லைங்க, ஒரு சந்தோஷம்தான், ஒரு மகிழ்ச்சி தான் உங்களோட என்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுல. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க, ரொம்ப நன்றி, மிக்க 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 நன்றி அப்படின்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவங்கவுங்களுக்குன்னு தக்கின யார் எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அமைகிறாங்க, எல்லாத்துக்குமே உறவினர்கள் அமைகிறாங்க. அது மாதிரி எனக்கும் ஒரு சில வியூவர்ஸ் அமைஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நான் எப்பவுமே லைக்ஸ் தான் பார்ப்பேன். என்னென்னா ஒரு லைக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஹாப்பி ஆயிடுவேன். போதும், நான் ஒருத்தருக்கு பிடிச்சிருச்சுல்ல ஓகே அப்படின்னு சொல்லி நானே என்னை வந்து ப்ரைஸ் பண்ணிப்பேன். வியூவர்ஸ் வந்து வர்றவங்க வரட்டும், பார்க்குறவங்க பார்க்கட்டும். இப்போ எப்படி நமக்கும் நேரம் வேணும் இல்லையா,
இது வந்து ரீச் ஆகணும் இல்லையா, அது மாதிரி பல என்ன காரணங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், போகட்டுமே வெளில போகட்டுமே. இது வந்து ஒரு சின்ன ஹாபி மாதிரி எனக்கு. ஒரு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு நம்மள மாதிரியே அனுபவங்களை பகிர்ந்துக்கும் பொழுது அந்த அனுபவங்கள் வந்து யாரோ நம்மள மாதிரியே ஒரு நாலு பேர் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த கருத்துக்கள் வந்து ஆப்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நன்றிங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 ஸோ மச்.